ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 39வது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது இந்த மேட்ச்சில் மன்தீப் சிங், கிராண்ட் ஹோம், பார்த்திவ் பட்டேல் இவங்க தான் அணிக்கு ஓரளவு ரன்கள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. விராட் கோலி மட்டும்தான் அணிக்கு அதிகபட்சமாக 39 ரன்கள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலி இந்த மேட்ச் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோல்விக்கான முழு பொறுப்பையும் நான் ஒத்துக்கிறேன், நாங்க இந்த மேட்ச்ல தோக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஐபிஎல் மேட்ச்ல நிறைய போட்டிகள்ல ஆர்சிபி டீமானது தோல்வியை தழுவிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல வின் பண்ணாதான் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற முடியும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தாங்க. அப்பயும் வந்து இந்த மேட்ச்ல ஆர்சிபி டீமானது தோல்வியை தழுவிருக்காங்க. இந்த விஷயமும் விராட் கோலிக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம 10 ஐபிஎல் மேட்ச்ல ஒரு வாட்டி கூட ஆர்சிபி டீமானது ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சதே கிடையாது. இந்த வாட்டியும் வந்து கப் வின் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. விராட் கோலி வந்து இந்திய அணியோட கேப்டன், இவங்களால ஐபிஎல் மேட்ச்ல சிறப்பா விளையாட முடியலையே அப்படின்னு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில பவுலர்ஸ்கள் வந்து ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க. இந்த ஐபிஎல் சீசன்லயே பவுலிங்ல சூப்பரான டீம் அப்படின்னா அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல ஆர்சிபி வந்து தோல்வியை தழுவிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.